போகும் தூரமே வாழும் காலம் கொஞ்சமே எனக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்க போலவே பாட்டெல்லாம் பலமா கேக்குது ஆமாண்டி இருக்கிறது ஒரு வாழ்க்கை ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்படி மீனா மீனா இங்க தாங்க இருக்கேன் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க

என்னது फोन படு சொல்லிப் போறீங்களா உடம்பு சரியில்லை ஆடி உங்க அம்மாக்கு தான்டி அவங்க தான் இப்ப ஃபோன் பண்ணாங்க அட்கிட்ட தான் இட்டுனார் பேசிட்டு வரேன் ஐயய்யோ எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை எங்க இத முதல்ல சொல்ல மாட்டீங்களா ஐயய்யோ என்ன ஆச்சோ தெரியலையே ஏதாச்சோ தெரியலையே எங்க அம்மா வரை உடனே அத வந்து கஷ்டப்படுவாங்களே இவ அம்மாக்குனா ரத்தம்

ஐயோ நானா நானே போய் வந்துடுறேன்ங்க சம்பளம் என்ன பண்றது பொங்கல் எல்லாம் வரது துணி எல்லாம் அடிக்கணும் நானே நானே போய் எங்க அம்மா பார்த்துட்டு வந்தற அக்கா தனியா எப்படி போவீங்க நானும் உங்க கூட வரேன் கா உன் புருஷன் கிட்ட போறான்டி புளியு உள்ள எப்படி போறது அக்கா இல்ல எல்லாம் கூடிப் போவும் கா ஊர்ல வர நாள்ல நின்னுட்டு வரட்டும் அன்னி கூடிட்டு போங்க அன்னி நான் என்ன சொல்ல போறேன் அம்மா உடம்பு தான் முக்கியம் போயிட்டு வாங்க அப்புறம் என்னக்கா வாங்க சட்டப்பட்டு கிளம்புவோம் நீங்க ரெடி ஆகுங்க நாங்க போய் பிள்ளைகள் எல்லாம் ரெடி பண்றோம் ஆமாண்ணா வாங்க ஐயோ என்ன பெத்த ஆத்தாவே என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே கையும் ஓடல காலும் ஓடல இரடி இந்த டீயை மட்டும் குடிச்சிட்டு வந்து போறேன் அப்ப கூட டீ ஊடுதான் பாருங்கப்பா அம்மா முக்கியமா டீ முக்கியமான இந்த அக்காக்கு டீ தான் முக்கியம் ஏன் டீ ஏதாவது சொன்னியா

இந்த பொண்ணான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு தானே நான் தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ஐ லவ் யூ அண்ணா டே டேய் சி எஞ்சி படா லூசு பயல என்ன ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க எது நாங்க சிரிச்சமா இல்லையே நாங்க எதுவும் சிரிக்கலையே நாங்க எப்படிடி சிரிப்போம் அண்ணியோட அம்மாக்கே உடம்பு சரியில்லை அவங்கள பார்க்க போறீங்க இந்த நேரத்துல நாங்க சிரிச்சிட்டு இருப்போம் இல்ல நான் பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு தான் இருந்தீங்க அட இல்லம்மா இல்லையா இல்லம்மா நான் பார்த்தனே இவன் ஊருத்தி கட்ட போடி போய் சட்டுன்னு கிளம்பு அண்ணி காத்துக்கிட்டு இருக்க போறாங்க சும்மா பக்கத்து தெருக்கு போய் வாடினாவே நீ 10 மணி நேரம் கிளம்பிக்கிட்டு இருப்பே இப்ப ஊருக்கு வேற போறே போ சட்டுன்னு கிளம்பு யாரத்தை வளைச்சிட்டு இருக்காத அந்த போறேன்டா போய் ரெடியா வரங்க எங்க பிள்ளை எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அதெல்லாம் ரெடியாையாச்சு போடி நீ எங்க அத்தைக்கு தெரிஞ்சா திட்டு போறாங்கங்க அவங்க இல்லாத நேரத்துல வேற நாங்க கிளம்புறோம் அட அதெல்லாம் நான் சொல்லிக்கறோமா நீ போய் தட்டன் கிளம்பு போடி தட்டனே நீ போற நேரைய பார்த்தா இன்னைக்கு கிளம்பி முடிக்கிற மாதிரி தெரியல அப்பாடா நல்ல வேலனே என்னடா உன் பொஞ்சாத இம்புட்டு கேள்வி கேக்குறா எப்படி தான் சமாளிக்கறியா போ ஆமானே சும்மா நச நசனு ஒரு நாள் தொல்லலாம் இருக்கலாம் தான் பாக்குறேன் நாம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க வா போய் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் ஏண்டி மீனா என்னடி இது கோலம் ஏங்க நல்லா இல்லையா நல்ல சீரவன கட்டி இருக்கேன் அடியே கிறுக்கச்சி தலையில வைக்கிற பைய கையிலயும் கையில வைக்கிற பைய தலையிலயும் வச்சிருக்க பாரு அட ஆமா ஏதோ எங்க வச்சிருக்க போங்கங்க நானே மன வருத்தத்துல இருக்கேன் சரிங்க வேளை வேளைக்கு சாப்பிடுங்க நான் போய் வந்து புறறேன் என்னது சட்டனா

எனக்கு கூட இவங்கள பார்த்தா டவுட்டாக தான் இருக்கு எதுக்கு அம்மாக்கு வந்து ஃபோன் பண்ணுக்கா அதெல்லாம் வேணாம் முடி நான் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டேன் நேராக ஆச்சு பிறவா கிளம்புவான் எங்க கார் வர வச்சிருக்கீங்களா எது காரா ஏய் காருக்கு எப்படி செலவாக தெரியுமா நீ வேற பஸ்ஸில் போங்க நீங்க ஊர் உலகம் சுத்தறதுனா மட்டும் காசு செலவாகாது எங்களுக்கு நான் மட்டும் காசு செலவாகிடும் எனக்கு என்னமோ நீங்கள் போகிற மாதிரி தெரியல எப்பா சாமி கிளம்பிட்டோம் இதா போகிறோம்

எங்கேயாவது அக்கறை இருக்கா உனக்கு உங்க அம்மா உடம்பு சரியில்லை சட்டுப்பட்டு கிளம்பி போயாண்டி என்னடா ரெண்டு பேரும் நகருவனான்றாங்க இவங்களை அனுப்பி வைக்கிறதுக்குள்ள நாமளே எங்கேயாவது ஊருக்கு ஓடிக்கொள்ள மாட்டேங்குது சரி நானும் அதை தானே யோசிக்கிறேன் எங்கேயாவது ரெண்டு பேரும் நகர்றாங்கன்னு பாரு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கணும் சரி பாத்துக்கங்க உடம்பு பாத்துக்கங்க பாத்து சூதானமா இருங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாதீங்க சமைச்சு சாப்பிடுங்க ஏண்டி எம்எல்எம் பட் காசுமா உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கடையாது ஹோட்டல்ல வாங்கி காசு அதிகமா ஆகும் அம்மா சொல்றேன் ஒரு வா சாமதி சாப்பிடுங்க ரெண்டு பேரும் என்னம்மா சொன்னா அம்மா உங்கள நான் சொன்னா என்ன இப்ப அவ சொல்றதும் சரிதானே ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க வீட்ல சாமதி சாப்பிடுங்க ஆப்பியா தெரிётோங்களோட கஷ்டம் என்னன்னு